ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே அப்படின்றதுனால விகாஷினி வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. ஓ, என்ன பண்ணுற மிதுன்? ஸோ மிதுன் வந்து பார்த்திங்கன்னா மிமிக்ரிலாம் பண்ணுவார். எங்கே பண்ணு மிதுன், அம்மாவை மிரட்டுங்க மிதுன், ஏய் ஃபோன் எடுக்கக்கூடாது, மிரட்டுங்க மிரட்டுங்க, மம்மி மிரட்டுங்க மிரட்டுங்க மிரட்டு மிதுன். ஓகே, ஸோ வந்து நல்லா விகாஷினி ஸ்கூலுக்கு காலையில் பணியாரம் பாஸ்கெட்டை பண்ணி அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பணியாரம் பாஸ்கெட் சாப்பிட்டுட்டு காலையில் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் ஹஸ்பண்டும் பணியாரம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் மிதுன் வந்து தூங்கி எழுந்திருக்கான். அவனுக்கு வந்து பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன இப்போ இருந்தே நீங்கள் பணியாரம்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து நினைக்க வேணாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன் வந்து பயங்கரமான சாப்பாட்டு பிரியன். அவனுக்கு வந்து எப்பயுமே வெரைட்டிஸ் இருக்கணும். நேற்று கூட பார்த்திங்கன்னா டின்னருக்கு பர்கர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சாப்பிட சாப்பிட அவன் பிடிச்சி பிடிங்கி பிடிங்கி வாயில் வச்சான். ஸோ அதனால் வந்து டெய்லி இட்லியே கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்க மீத்தோன்? ஓகே ஓகே, கல் மேலே கை வச்சிடாது. அதனால் வந்து இப்போ வந்து பணியாரம். ஸோ பணியாரம்னாலும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இட்லி மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் கொடுக்க போகிறேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் அண்ட் தட்டைப்பயிறு கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆல்ரெடி சுரக்காயும் தட்டைப்பயிரும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து தாளிக்கணும் இன்னும். ஸோ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு தருவதில் அப்புறம் இங்கே வந்து சுரக்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணிக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து இங்கே வந்து ரசம் வச்சாச்சு, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் வித்து பாசிப் பயிர் சாம்பார். ஸோ வந்து இப்போ போய் மிதுனுக்கு ஃபீட் பண்ணோம். என்ன மிதுன் போட்டிருக்கீங்க? அம்மாவோட சாரி, அம்மாவோட ஷால் எடுத்து கட்டிட்டீங்களா? கட்டி விட்டாலும் கிருஷ்ணா குட்டி ஆயிட்டீங்களா? நீங்க கிருஷ்ணரா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆச்சு. இன்றைக்கி வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் வந்து நாங்களாம் ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக நானும் விகாஷும் ரெடி ஆகிட்டு இப்போ ஃபைனலாக வந்து மிதுனை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரிபப்ளிக். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே. ஓகேங்க, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே. ஸோ வீக்கெண்ட் அப்படின்னால யூஸ்வலாக வந்து எங்கேயாவது வெளியில் போக எல்லாருமே வந்து பிளான் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா மிதுன் பிறந்ததுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறதில்ல, போக முடியாது. ஒரே ஒரு தடவை தான் போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. என்ன மூவிக்கு போனோம் விகாஷினி? ஆமாம், சர்க்கார் மூவிக்கு போனோம். வாட் எவர் இட் இஸ், மிதுனை வந்து எப்படி எடுத்துகிட்டு போக முடியாது, அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போகிறோம். பட் எனிவேஸ் ஒரு ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறமா மூவிக்கெலாம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்றதுனால வந்து போயிட்டோம். இது வந்து ரொம்ப பிடிக்கும். பாலி ஃபேனா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விகாஷினி வந்து எல்லா ஹீரோ மூவிக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கோம். விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ்னு எல்லாத்தோட மூவியும் அவள் பார்த்துருக்கா. பட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கபாலி தான் பிடிக்கும். ரஜினி வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னால் பயங்கர கோவம் வந்துடும். என்ன யாராவது திட்டினா கூட கோவம் வருமானு தெரியல. ஏன் விகாஷினி அவரால் எப்படி தான் எல்லாத்தையும் அப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னே தெரியல. சின்ன சின்ன குழந்தைங்களிருந்து எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவார் ஸ்டைல்லையே. ஸோ அதனால் வந்து இப்போது பேட்டா மூவிக்கு போக போகிறோம். மிதுன் வந்து பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. பாபா எப்படி சொல்லு? பாப்பா சொல்லு. சொல்லு மிதுன். பாப்பா மிதுன். ஸோ மிதுன் வந்து அவங்க அக்காவோட எல்லோல் டாய் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். பாப்பா. ஸோ குட் மார்னிங்க, சண்டே மார்னிங்.
ஸோ நேற்று நைட் வந்து வீட்டுக்கு வரவே நியர்லி அரவுண்டு 11 ஆகிடுச்சு. ஸோ மிதுன் வந்து யூஸ்வலாக மற்ற நாளாக 6:30 எழுந்துருவான், சண்டே அப்படின்னாலும் சில டைம் 6:30-7 எழுந்துருவான். பட் வந்து அப்படியே கண்ணையே முழிக்க விடாமல் ஃபீட் பண்ணி அப்படியே படுக்க வச்சுருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து 8:30 தான் எழுந்திருக்காரு. அக்கா போய் உழைச்சிக்கிட்டாளா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய். மித்துன் வந்து யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா மார்னிங் எழுதுனா அவங்க அக்கா போட்டு கொத்து பரோட்டா பண்ணிடுவான், எஸ்பெஷலி அவங்க முடிய போட்டு இழு இழு நிழிப்பான். அது ஏன்னே தெரியாது, இல்லைன்னா ஏன் முடிய போட்டு பயங்கரமா இழு எவ்வளவு வாழுங்கிறது இப்ப நீங்க பாக்க போறீங்க. மித்துன் ஸோ வந்து விகாஷினி அவனுக்கு பயந்துட்டு போய் கம்ஃபர்டருக்குள்ளே ஒழிஞ்சிட்டான். ஸோ ரொம்ப நேரமாக பெட்டை சுற்றி சுற்றி தேடிட்டே இருந்தான், ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ மித்துன் குட்டி என்ன மூவி. ஸோ பேட்டம் மூவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டீப்பாக ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்க சினி ஃபீல்டு சைட்லாம். பட் வந்து ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டாருக்காகவும் அவரோட ஸ்டைலுக்காகவும் அவரோட நடக்கிற நடைக்காகவுமே அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து வார்டன் கேரக்டரில் ஃபஸ்ட்டு வருவார், அதுக்கப்புறம் தான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியும். வார்டன் கேரக்டர் விட இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கார், அதுதான் அவருக்கு ரொம்ப செட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவல் கேரக்டர் அவர் அதோடு தான் வார்டனாக வர மாதிரி ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. ஸோ வந்து அதை விட இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வயசாகிடுச்சு அப்படின்னே சொல்லவே முடியாது, அதுதான் உண்மை. ஓகே சார், இனிமேல் இது வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் நான்வெஜ் ப்ரிப்ரேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸு வச்சாச்சு, அப்புறமா வந்து ரசமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து ஆக்சுவலாக விகாஷ்னிக்கு எக் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வரமிளகாய். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி பெப்பர் சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்ருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். ஏன்னா வந்து விலாகிங் பார்க்குறவங்க வந்து எல்லாருமே ரெசிபீஸ் பார்த்துருவீங்க, பட் வந்து ரெசிபீஸ் பார்க்குறவங்க நிறையா பேர் விலாகிங் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லையா ரெசிபீஸ் நான் போடுறது. சிலர் வந்து ரெசிபீஸ் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரெசிபீஸ் நான் தனியாக போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து மேலோட்டமாக சொல்லிடுறேன். இதில் வந்து மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய், அப்புறமா வந்து கருவேப்பிலை, அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துட்டு அது நல்லா வந்து லைட் ப்ரௌன் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மசாலா. அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி சண்டே தான் இல்லையா, ஸோ ஃப்ரீயாக வந்து குக்கிங் பண்ணலாம்னால கீழே நியூஸ் பேப்பர் வச்சு போட்டு உட்காந்து வெங்காயம் எல்லாமே வந்து தொளிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரிட்ஜு கடையில் ஏதோ வந்து தேடிட்டுருக்காரு, என்ன தேடுறாருன்னு தெரியல. எனிவேஸ் நம்ம குட்டீஸ் வந்து இங்கே சூப்பராக விளாண்டுருக்காங்க. சஞ்சய் ஹாய் சொல்ல. சஞ்சய் யாருன்னு சொல்ல, விகாஷ்னி. சஞ்சய் தம்பி, என் கசின் பிரதர். ஓகே. மிதுன் என்ன பண்றீங்க? ராக் ஸ்டார், ராக் ஸ்டார், ராக் ஸ்டார். யார், மிதுனா? ஆமா. எங்கே இங்கேருந்து என் ஹஸ்பண்டை காணும்? ஓகேங்க. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக கேமராவில் முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து ஹெசிட்டன்ஸ், போக போக பழகிடும் அவருக்கு. ஸோ யூஸ்வலாக சண்டேனா வந்து
ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா சண்டேனா வந்து ஹெல்ப் பண்ணுவார், அதுவும் நான்வெஜ் ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பூண்டு வெங்காயம்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு மோட்டார் பிஸ்டலில். ஓகே, இப்போ போயிட்டு நான் வந்து சிக்கன் தாளிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓகே மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ அது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸோ என்ன தான் நீங்கள் மசாலா தூள் போட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண சிக்கன் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30-40 minutes நல்லா மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணினேன் பெப்பர் சிக்கன். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு 30 minutes வந்து மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் 15 minutes வந்து சிம்மில் வச்சுருவேன். ஸோ சிக்கன் சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. வீடு ஃபுல்லாக சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ வாசனை. ஃபைனலாக வந்து மறுபடியும் ஒரு டீஸ்பூன் 1/2 teaspoon ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா சூப்பராக வந்து பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, ஊத்தாப்பம், பணியாரம்னு எது கூட வேணால் சாப்பிட்லாம். இல்லை பெப்பர் சிக்கன் ரசிகர் நீங்கள் அப்படின்னா சிம்பிளாக வந்து ட்ரை டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே சிக்கனை மட்டும் சாப்பிட்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி எங்களோட வீக்கெண்ட் விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.